Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது லக்கி பாம்பு சரிங்களா லக்கி பாம்பு எப்படி வளக்கணும் சரிங்களா எந்த கார்னர்ல வைக்கணும் சரிங்களா அதுல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அதனால நமக்கு என்ன பாசிட்டிவிட்டி கிடைக்க போகுது இத பத்திலாம் பார்க்கலாம் சரிங்களா லக்கி பாம்புல பாத்தீங்கன்னா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா ஒன்னு வந்து வாட்டர் ஃபயர் எர்த் வுட் மெட்டல் சரிங்களா இந்த அஞ்சு விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா இது எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பாம்பூ வந்து கரெக்டா கண்டெய்னர்ல போட்டு அந்த இந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு க்ளீனா இருக்கக்கூடிய கிளாஸ் வெசல்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்க இத நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நம்ம பெபிள்ஸ் இருக்குல்லங்களா ஸ்டோன் சரிங்களா அந்த ஸ்டோன போடுறோம் சரிங்களா அது என்னன்னா எர்த்தா இருக்கும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல கீழே போட்டிருக்கேன் சரிங்களா பெபிள்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 ரூபி காயின் போட்டிருக்கேன் சரிங்களா அது என்னன்னா மெட்டல் சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னா நான் தண்ணி ஊத்திருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பேம்பூ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த பேம்பூ ஸ்டெம்பு தான் வந்து உட்டா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் வாட்டர் ஃபயருக்காண்டி இந்த ரெட் கலர் ரிப்பனை நான் போட்டிருக்கேன் சரிங்களா இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ண போகுது சரிங்களா இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு சரிங்களா இதோட எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னா 1, 2 இருக்கணும் 3 இருக்கணும் 5 இருக்கணும் 6 இருக்கணும் 7 இருக்கணும் 8 இருக்கணும் 9 இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர 4 மட்டும் இருக்க கூடாதுங்க ஏன்னா சைனீஸ்ல பாத்தீங்கன்னா 4ங்கிற நம்பர் வந்துட்டு டெத்தை குறிக்குது சரிங்களா நாலு நம்பரா நம்ம வச்சோம்னா அது வந்து ஒரு டெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா இருக்குது அதனாலதான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒத்தப்படையில இருக்குதுங்க சரிங்களா 4 மட்டும் வைக்க கூடாது ஓகேங்களா மத்த நீங்க எத்தனை நம்பர்ஸ் வேணா வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இது டைரக்ட் சன்லைட்ல நம்ம வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு சீக்கிரமா எல்லோவா சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா டைரக்ட் சன்லைட் படும்போது இது வந்து அது வந்து பேர்ன் ஆயிடும் பேர்ன் இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆயிடும் அது வந்து அப்ப கெட்டு போயிடும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே கெட்டு போயிடுச்சு நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதா அப்படின்னா அது கிடையாது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வச்சுக்கணும் ஓகேங்களா சப்போஸ் பை சான்ஸ் அது உங்களுக்கு 4 வருதுன்னா இப்ப எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இதுல வந்துட்டு 5 வச்சிருக்கீங்க 5 ஸ்டெம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து எல்லோ வந்து 1 வந்துட்டு ட்ரை ஆயிடுது ஓகேங்களா அப்ப இது நீங்க ரிமூவ் பண்ணும்போது 4 ஆயிடும் அப்போ 4 வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 கண்டெய்னரா மாத்திக்கோங்க 2-2 வச்சுக்கோங்க ஏன்னா 4 நம்ம வைக்க கூடாது இல்லைங்களா அப்ப 2-2 வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி வச்சு அழகா வளர்க்கலாங்க சரிங்களா இதை வந்து எங்க வைக்கணும்னா வீட்டோடைய ஈஸ்ட் சைட்ல வைக்கணும் ஓகேங்களா ஈஸ்ட்ல வச்சிடணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஜோன் வந்து இதோட ஃபேவரட்டான ஜோன் அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்க வீட்டில் ஹெல்த் வெல்த் ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இருக்குங்க சரிங்களா நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு எல்லாருக்குமே நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா இதை வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம் சில பேர் கேட்குறாங்க இதை வந்து நம்மளே வாங்கிக்கலாமா அப்போ நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நீங்களே உங்களுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி நீங்கள் வந்துட்டு வாங்கி நீங்கள் வைக்கும்போது இது வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வாட்டர் பண்ணி கரெக்டாக வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க சரிங்களா ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றுங்க சரிங்களா மற்றபடி வந்துட்டு உப்பு தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அங்கங்க வந்து சால்ட் வந்து படிஞ்சிடும் அப்போ வந்து இதில் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பிளஸ் வந்துட்டு அது நல்ல தண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு லைஃபும் இருக்கும் சரிங்களா இது மோர் தென் 3 இயர்ஸ் வந்துட்டு இந்த பேம்பு ட்ரீ ஜஸ்ட் இந்த வாட்டரில் மட்டும் நீங்கள் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் இந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சா மட்டுமே போதும் இது நல்லாவே வளரும் சரிங்களா அப்படி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா இது ரொம்பவே அழகாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் இருக்கும் பிளஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன பாசிட்டிவ் திங்ஸ் நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ